வணக்கம் அன்பர்களே, ஞான உலகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சமயம் கௌதம புத்தர் மரத்தடியில் தனது சீடர்களுக்கு தனது கொள்கைகளை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு செல்வந்தன் தன் தேரில் வந்து சேவர்களால் சூழப்பட்டு புத்தரை பார்க்க வந்தான். அந்த மனிதன் மிகவும் பணக்காரனாக இருந்தான். ஆனால் அவனுடைய உடம்பில் நோய் நிறைந்திருந்தது. பல நோய்களால் அவதிப்பட்டு வந்தான். அவன் தனது கைகளை கட்டிக்கொண்டு புத்தரிடம் கூறினான், ஆண்டவரே, என் உடல் பருமனால் அவதிப்படுவதால் நான் உங்களை வணங்க முடியவில்லை, மன்னிக்கவும் என்று கூறினான். என் உடல் அதிக தூக்கம் மற்றும் பல நோய்களால் அவதிப்பட்டு வருகிறது. இதனால் வழியின்றி என்னால் நகர முடியாது என்று கூறினான். புத்தர் அந்த மனிதன் அடியார்களால் சூழப்பட்டிருக்கும் ஆடம்பரங்களை கண்டார். என்ன செய்கிறீர்கள் நண்பரே என்று கேட்டார். அதற்கு அந்த பணக்காரன், குருவே, எங்கள் முன்னோர்கள் கொடுத்த இவ்வளவு பணம் என்னிடம் இருக்கிறது, நான் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று கூறினான். எங்களிடம் யாராவது பணத்திற்காக வந்தால் நான் வட்டிக்கு கடன் கொடுப்பேன். எனக்கு எல்லா செல்வங்களும் வேலைக்காரர்களும் கிடைத்துவிட்டாலும் உடல்நிலை சரியில்லை. என் உடல் நோய்களின் வீடாக மாறிவிட்டது. ஆரோக்கியம் இல்லாமல் இந்த ஆடம்பரங்களால் எந்த பயனும் இல்லை ஐயா. தயவு செய்து எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்குங்கள் என்று கூறினார். புத்தர் கருணையுடன் அவரை பார்த்து, உங்கள் நோய்களுக்கான காரணத்தை நீங்கள் உண்மையில் அறிய விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு பணக்காரன், ஆம் ஆண்டவரே, நிச்சயமாக இந்த நோய்களுக்கான தீர்வை சொல்லுங்கள் என்றார். புத்தர் கூறினார், நண்பரே, நீங்கள் புகார் செய்யும் நிலையை உருவாக்கும் 5 விஷயங்கள் உள்ளன. முதல் காரணம் என்னவென்றால், நீங்கள் போதுமான உடல் வேலைகளை செய்யாமல் எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனால் உங்கள் உடல் பருமனாக மாறுகிறது. எனவே முதலில் நீங்கள் உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட சில உடல் வேலைகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரணம், அதிகப்படியான உணவு உண்ணுவது. உங்கள் பசியை விட நமது உடலுக்கு எப்பொழுதும் சிறிது குறைவாக உண்பதற்கு போதுமான அளவு உணவு தேவைப்படுகிறது. அதிகமாக சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். மூன்றாவது காரணம், அதிக தூக்கம். அதிக தூக்கம் நம் உடலில் சோம்பலை உருவாக்கி நோய்க்கு காரணமாகிறது. இரவில் சீக்கிரம் தூங்கச் சென்று விடியற்காலை எழுந்து உடற்பயிற்சி செய்பவர் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பார். நான்காவது காரணம், அதிகப்படியான சிந்தனை. எந்த வேலையும் இல்லாத ஒரு நபர் அடிக்கடி எண்ணங்களில் மூழ்கி விடுவார். மேலும் எண்ணங்களில் தொலைந்து போவதால் அவர் அதிக சிந்தனைக்கு ஆளாகிறார். மேலும் நீங்கள் சிந்தனைக்கு பலியாகும் போது பெரும்பாலும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றுகின்றன. மன அழுத்தம் மற்றும் மன சோர்வு நம் உடலில் நோயை உண்டாக்குகிறது. ஐந்தாவது காரணம், உலக மக்கள் நலனுக்காக உங்களால் முடிந்ததை செய்யாதது. இயற்கை உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறதோ அதில் ஒரு பகுதியை மற்றவர்களின் நலனுக்காக கொடுங்கள். நீங்கள் செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் செல்வத்தில் சிலவற்றை மற்றவர்களின் நலனுக்காக செலவிடுங்கள். நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தால் உங்கள் உடலில் ஆற்றலை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவுங்கள். அப்பொழுது உங்கள் மனது திருப்தியடையும். மற்றவர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள். இது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவும். இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். அது உங்கள் ஆயுளையும் நீடிக்கும் என்று கூறினார். பணக்காரர் புத்தரின் வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டார் மற்றும் அவரது அறிவுரைகளை பின்பற்றினார். சிறிது நாள் கழித்து தனது இளமையை மீண்டும் மீட்டெடுத்தார். அவர் புத்தரை பார்க்க சென்றார் மற்றும் இப்பொழுது குதிரைகளும் மற்றும் ஆடம்பரங்களும் இல்லாமல் தனி நபராக நடந்து சென்றே புத்தரை பார்த்தார். அவர் புத்தரை கண்டதும், குருவே, நீங்கள் என் உடல் உறுப்புகளை குணப்படுத்தினீர்கள், நான் இப்பொழுது மனதின் ஞானம் பெற வந்துள்ளேன் என்றார். புத்தர் சொன்னார், உலக மக்கள் தங்கள் உடலை வளர்க்கிறார்கள், ஆனால் ஞானிகள் தங்கள் மனதை வளர்க்கிறார்கள். உலக இன்பங்களை அனுபவிப்பவர்கள் தங்கள் அழிவை தானே செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஞான வழியை பின்பற்றுபவர்கள் தகுதியான இன்பங்களையும் தீமையிலிருந்து
முக்தியையும் அடைகிறார்கள். அன்பர்களே, நாமும் நம் வாழ்வில் பார்த்தால் நாம் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டு, தேவைக்கு அதிகமாக தூங்கி, உடல் உழைப்பே செய்யாமல் அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நம் உடலும் நோய்களின் வீடாக மாறிவிடும். நம் உடல் நோய்களின் வீடாக மாறினால் நாம் இந்த உலகில் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. நாம் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் நம் வாழ்க்கையில் மிதமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். உண்ணுதல், உறக்கம் மற்றும் நம் வாழ்க்கையின் பிற செயல்பாடுகளில் நாம் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். நம் மனதின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டே இருந்தால் நம் வாழ்க்கை அழிவை நோக்கி கொண்டு செல்கிறோம் என்று அர்த்தம். நம் வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒழுக்கம் இல்லாமல் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை முறையாக பெற முடியாது. ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லாமல் ஆரோக்கியமான உடலை பெற முடியாது. நம் உடல் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் நாம் எப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த முடியும்? ஒருவன் தன் ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடியவனாக வாழ்ந்தால் அவன் வாழ்வில் நிதானத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வான். ஆக அவனே வாழ்க்கையில் இன்பங்களையும் நோயிலிருந்து விடுபட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வான் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவப்பு பொத்தானை அழுத்தி உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் ஞான உலகம்.